மோடி அந்த அமித்ஷா பிளஸ் நிர்மலா யாரும் சும்மா வீட்டில் போய் உட்காந்துட முடியாது. செஞ்சு வச்சிருக்கிற கூத்து அந்த மாதிரி வீட்டுக்கு போயிடுவோன்ற பயம் கிடையாது, ஜெயிலுக்கு போவோன்ற பயம் ஜாஸ்தி. சும்மா இருக்கிற குரங்கே என்ன பண்ணுன்னு தெரியாது, அது கல்லை வேற குடிச்சிருக்கு, தேழு வேற குட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஏகப்பட்ட டார்ச்சரில் இருக்காரு. இப்போது அத்வானி வாஜ்பாய் போன்றவர்கள்லாம் ஆட்சியை விட்டு போனவங்கன்னா நிம்மதியாக போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இவருக்கு அப்படி போக முடியாது, பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. ரஃபேல் ஆரம்பிச்சு எலெக்ஷன் பாண்டு வேற 1000 கூத்தடிச்சு வச்சிருக்கிறாரு. இவர் வந்து வீட்டில் போய் உட்கார முடியாது, தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பஞ்சாப்ல ஒத்த சீட்டு கூட வராது பிஜேபி, ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. பல்வேறு காரணங்கள், நம்ம சொன்ன மாதிரி விவசாயிகள், அந்த காலிஸ்தான் எதிர்ப்பு விஷயம், இப்படி பல்வேறு காரணங்களால பார்த்தீங்கன்னா பிஜேபி மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. ஒரு சீட் கூட வராது. இந்தியாவோட தேர்தல்கள் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஸ்வீப் தான், ஒன்று இந்த பக்கம் மொத்தமாக போடுவாங்க, இல்லைனா மொத்தமாக அந்த பக்கம் போடுவாங்க. உடனே இவர் பதிலுக்கு மோடிஜி வந்து கனடா தூதரகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இவர் இதெல்லாம் போட்டார். இந்த சீனெல்லாம் இவர் போட்டாலும் இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும், நம்மளுடைய அடையாளங்களை அழிப்பதற்காக இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம். நான் மதுநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சொல்ல. வணக்கம். இறுதி சுற்று வந்துட்டோம் நம்ம, கிட்டத்தட்ட 7ஆம் கட்ட தேர்தல். ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பல்வேறு விஷயங்கள் விவாதிச்சிருக்கிறோம். இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது. 57 தொகுதிகளில் மொத்தம் தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் 8, ஊபியில் 13, இப்படி நிறைய ஒவ்வொரு அதை தனித்தனியாக ஒன்றுனா பேசலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் நடக்குது, பிரச்சாரம் நடக்குது. இந்த நேரத்தில் வந்து மோடி திடீர்னு கன்னியாகுமரிக்கு வரேன், 3 நாள் அங்கே தங்க போகிறேன், விவேகானந்தர் பாறையிலே இருக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் வந்து டெல்லி இந்தியா கூட்டணியோட மீட்டிங் ஒன்று 1ஆம் தேதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்களும் பாசிட்டிவாக நம்புகிறாங்க, மோடி வந்து தியானம் செய்தால் நிறைய சீட்டு கிடைக்கும், புனம்பரம் அந்த மாதிரி கிடைச்சதெல்லாம் சொல்கிறாங்க. அதுபோலவே இந்த முறை அவர் ஒரு வியூகம் வகுக்கிறதா சொல்கிறாங்க, இவங்களும் ஒரு வியூகம் வகுக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இந்த பரீட்சை எழுதுகிற மாணவர்களில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2 டைப் இருப்பாங்க. ஒன்று வந்து நான் கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சிட்டோம், இதுக்கு மேலே படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு பரீட்சைக்கு முந்தின நாள் புக்கெல்லாம் தூக்கி போட்டு போய் படுக்க போயிடுவாங்க, இல்லை விளையாட போயிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு செட்டு பசங்களும் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லை போ அப்படின்னு புக்கை தூக்கி போட்டு போயிடுவாங்க. போன 2 முறை வந்து மோடி தூக்கி போட்டு போனது வந்து அந்த படித்த நல்லா படித்த பையன் மாதிரி, அந்த பிரதாப்கர்னு ஏதோ ஒரு கோட்டை, 2014 பிரதாப்கர் கோட்டை ஒரு வெற்றியின் அடையாளமாக, அதுக்கு அடுத்தால சிவாஜியோட வெற்றி பெற்ற கோட்டை, அவுரங்கசீப் ஜெயிச்சாரு, அது போல நாங்க ஜெயிப்போம் அப்படி போனாரு. 2019 கேதார்நாத்ல குகையில எல்லாம் ஏசி எல்லாம் போட்டு ஒரு காவியில இவ்வளவு பெருசுக்கு ஒரு இதெல்லாம் போட்டு உள்ள உட்கார்ந்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அது ரெண்டும் போன தடவை வந்து படிச்சு முடிச்ச கண்டிப்பா பாஸ் ஆயிரும், மார்க் வந்துடும் அப்படின்ற தைரியத்துல புத்தகத்தை தூக்கி போடுற பையன் மாதிரி. இப்போ போயிருக்குது எப்படின்னா, இதுக்கு மேலே என்ன படித்தாலும் கர்மம் பாஸ் ஆக போகிறதே இல்லை, இதுக்கு படித்து என்ன பண்ணுறது, படிக்க போய் விளையாடவே செய்வோம்னு சொல்லி புக்கை தூக்கி போடுறாங்கல்ல சில பசங்க, அந்த மாதிரி தான் இப்போ போயிருக்காருன்னு. ஒரு நாள் பிரச்சாரத்தை விட்டுட்டே வராரு. ஆமாம், ஒரு நாள் பிரச்சாரத்தை வேற விட்டு போகிறாரு. 30ஆம் தேதி பிரச்சாரத்தையும் விட்டுட்டு, ஏன்னா 31ஆம் தேதி பிரச்சாரம் பண்ணக்கூடாது, 30ஆம் தேதி பிரச்சாரத்தையும் விட்டு போகிறாரு. இது சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில் ஒரு பழமொழி, இருந்துங்க எடுத்தான் செத்துங்க எடுத்தான் அப்படிம்பாங்க. அது மாதிரி போகிற காலத்தில் நம்ம உயிரை வாங்குறதுக்குதான் இங்கே வராரு. இப்போ இவர் வராருன்னா சும்மா நீங்களோ நானோ வந்து விவேகானந்தர் பாறையை போய் பார்க்க போகிறோன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஆள் வராருன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா பாதுகாப்பு செலவே ஆகும். அது மத்திய அரசு, மாநில அரசு, மாநில அரசு தாங்க செலவு பண்ணும். மத்திய அரசுல போலீஸ் எங்க வச்சிருக்காங்க, சென்ட்ரல் போலீஸ் ஒண்ணு இருக்குதா, இந்தியா போலீஸ் அப்படின்னு, தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு ஒண்ணு இருக்குது. ஆனா அது மட்டும் இல்லையே, புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு நாட்டின் பிரதமர் இந்த ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அதை சுத்தி இத்தனை கிலோமீட்டருக்கு இந்த பாதுகாப்பு அடுக்குகள்லாம் இருக்கணும். கடல்ல வேற வந்து பாதுகாப்பு போடணும், கடற்படை எல்லாம் நிறுத்தணும், அங்க கோஸ்டல் கார்ட்ஸ் போடணும், அப்புறம் பாறை சுற்றி பாதுகாப்பு போடணும். அந்த 3 நாள் யாருமே அங்கே போக முடியாது, டூரிஸ்ட்டு யாரும் போக முடியாது. டூரிஸ்ட்டு முதல்ல கன்னியாகுமரிக்குள்ளேயே அலோவ் பண்ணுவானானே தெரியாது, கன்னியாகுமரிக்குள்ளேயே டூரிஸ்ட்லாம் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கூட பாதுகாப்பு நெருக்கடிகள் ஏற்படலாம். அப்போ இருக்கிற காலத்தில் இந்த 10 வருஷம் நம்ம உயிரை வாங்கினது பத்தாதுன்னு இந்த கடைசி 3 நாள் நம்ம என்ன முடியுமோ
படத்துல சத்யராஜ் சொல்லுவாரு, உனக்கு கொடுத்த வேலையில உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா செஞ்சுட்டடா அப்படின்னு. அது மாதிரி இந்த கடைசி மூணு நாளும் தமிழ்நாட்டு மக்களை டார்ச்சர் பண்றதுக்காகவே வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வெஸ்ட் பெங்கால்ல அந்த 8 தொகுதி 8-ல் 1-ல் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது போல அங்க சொல்லப்படுது. அப்போ அங்க வந்து விவேகானந்தர் மேல ஒரு பற்று அதிகம். அப்போ அங்க இவங்க உண்ணாவிரதம் இருந்தாருன்னா அல்லது வந்து தியானம் இருந்தார் அப்படின்னா அது வந்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல எதிரொலி. ஏன்னா இங்க என்ன கன்னியாகுமரியில மழை பெஞ்சதுன்னா அங்க வெள்ளம் வருமா? இல்ல, லைவ் போடுவாங்களா? இப்ப நேஷனல் மீடியா எல்லாமே லைவ் போடுவாங்க, ஆங்கில தொலைக்காட்சிகள் லைவ் போடுவாங்க, டிஸ்கஷனே பண்ணுவாங்க டெய்லி. அவர் என்ன பண்றாரு, அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா வெஸ்ட் பெங்கால்ல அதாவது விவேகானந்தரை வந்து ஓவரா தூக்கி போற்றி புகழக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. அதுவும் எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னா, என்னுடைய தெரிந்த ஒரு நண்பரோட அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, விவேகானந்தர் படத்தை போட்டு, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமைதான் வெல்லாது விவேகானந்தர் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு அதை யோசித்தேன், விவேகானந்தருக்கு என்னைக்கிடா தமிழ் தெரியும், அவர் எப்படா இப்படிலாம் சொன்னார். ஏன்னா இந்த பழமொழி மாதிரி ஒன்று எழுதி வச்சுருக்காங்க, இட்ஸ் அ பன் ஆஃப் த லாங்குவேஜ். அந்தந்த லாங்குவேஜுக்கு மட்டும்தான் அது செட் ஆகும், வேற லாங்குவேஜுக்கு அந்த ஜோக்காகவே செட் ஆகாது. இது பட்டிமன்றத்தில் சொல்கிறது. இது இதை வந்து விவேகானந்தர் படத்தை போட்டு வேற. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஊரையே கொண்டாடும் ஆனால் உள்ளூரில் மதிக்க மாட்டாங்க. இவங்க தான் சொல்லணும் விவேகானந்தர் வந்து வெஸ்ட் பெங்காலில் தலைமையில் தூக்கி வச்சுருக்காங்கன்னு. வெஸ்ட் பெங்காலில் விவேகானந்தர்லாம் அவ்வளோ பெரிய கிரேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரவீந்திரநாத் தாகூருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் கூட விவேகானந்தருக்கெல்லாம் அங்கே கிடையாது. மற்ற இடங்களில் வந்து இந்த ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசி 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 பரப்பியிருக்காங்கன்னாலும், வெஸ்ட் பெங்காலில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா அது டெய்லி பார்க்குற விஷயங்க. நம்ம இங்கே உட்காந்து பேசும்போது நீங்கள் வரலாற்று ஆய்வாளர் அப்படி இப்படின்லாம் நீங்கள் பில்டப் கொடுப்பீங்க. வீட்டுக்கு போனால், யோ சாப்பிட்ட தட்டை எடுத்து உள்ள போடியா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படிதான் அங்கேயும் இருக்கும். அதாவது விவேகானந்தரை குறைத்து பேசுவாங்கன்னு சொல்லலை, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன். இதை வச்சுலாம் ஓட்டு போட மாட்டாங்க, இதுக்காகலாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. சரி, ஓகே. இப்ப வாரணாசி, இப்போ பூர்வாஞ்சல் பகுதி, கிழக்கு உத்தரப்பிரதேசம், அது ஆன்மீக மண், ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் அவர் வாரணாசியில போய் நிக்கிறாரு. அவர் அங்க நின்னதுனால கிழக்கு ஊபியையே மொத்தமா கவர் பண்ண முடிஞ்சது, பூர்வாஞ்சலே கவர் பண்ண முடிஞ்சது. இந்த முறையும் அந்த மாதிரி நடக்கும். போன முறை எப்படி தியானம் செய்து 30 சீட்டை வந்து மோடிஜி வந்து வென்று கொடுத்தாரோ, அது போல இப்போ குகையில இருந்துகிட்டோ அல்லது வந்து பாறையில இருந்துகிட்டோ வென்று கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொல்லிட்டீங்க வெஸ்ட் பெங்கால சாத்தியம் இல்லை, ஆனா ஊபியில 13 சீட்டு சாத்தியம் இருக்கு. இல்ல, ஊபியில பாத்தீங்கன்னா வாரணாசி வந்து முக்கியமான ஒரு ஊர். என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி இந்தியான்னே சொல்லலாம். நீங்க வந்து அங்க எல்லா மொழியை பேசக்கூடியவங்களையும் நீங்க அங்க பார்க்க முடியும். தமிழர்களுடைய மடங்களே நிறைய சொல்றேன். எல்லா மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கும் அங்க ஒரு மடம் இருக்கும். ஆந்திராக்காரனும் மடம் வச்சிருப்பான், மலையாளி மடம் வச்சிருப்பான், தமிழர்காரன் வச்சிருப்பான், கர்நாடகாரன், எல்லாருமே அங்கே இருப்பான். அப்போ அந்த ஒரு மினி இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னா, வாரணாசியில மோடி வெற்றி பெறும்போது அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, போனவரோட அதிகமாக வரணும், அது வரணும். அப்படி வரலன்னா அது பெரிய அசிங்கமா போயிடும், ஜெயிச்சா கூட அசிங்கமா போயிடும். ஆனா இப்போ பிரியங்கா காந்திக்கும் கூட்டங்கள் வருது, அதுதான் மேட்ரு. இப்ப என்னன்னா, அகிலேஷும் ராகுலும் வந்து ஒட்டி பிறந்த ரிட்டையர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. வாரணாசியில போய் ரோட் ஷோ நடத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் போனா மட்டும் பத்தாது. அதே போல பிரியங்கா காந்தியும் அகிலேஷ் யாதவோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் கூட்டத்துக்கு போறாங்க. போனா அது அதுக்கு மேல கூட்டம் பிச்சுக்கிட்டு வருது. அதிலும் இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அப்படியே கிட்டத்தட்ட எல்லாருமே பிரியங்கா காந்தி பக்கம் வந்துட்டாங்க. பிரியங்கா காந்தி தான் அந்த எலெக்ஷனோட சூப்பர் ஸ்டார் மாதிரி அந்த எல்லாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல. இப்போ இருக்க தலைமுறையில் வந்து இப்போ ஒரு 30 வயதுக்கு கம்மியாக இருக்கக்கூடியவங்க, 40 வயதுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இந்திரா காந்தியே தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டிருப்பாங்க, இப்படி ஒரு லேடி இருந்தாங்க, அப்போவே வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, மொத்த கண்ட்ரியவே ஆட்டி வச்சாங்க, பங்களாதேஷை பிரித்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் வந்து ரொம்ப எடுபடக்கூடிய ஒரு பேச்சு, ஒரு நாட்டையே பிரித்து கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம கேள்வி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இந்திரா காந்தி அப்படின்ற ஒரு பெரிய ஹீரோயின் மாதிரியே பிரியங்கா காந்தியை பார்க்குறாங்க. பிரியங்கா காந்தியின் வடிவில் அவங்க எல்லாரும் இந்திரா காந்தியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஆனால் இப்போ இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து ஓபியில் வந்து 10,000க்கு மேற்பட்ட என்கவுண்டர் செஞ்சுருக்கிறாரு, ரவுடி சித்தை ஒழிச்சிட்டாரு, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டிட்டாரு. முன்னாடி அப்படி கிடையாது, ஏகப்பட்ட ரவுடிகள் இருப்பாங்க. சிட்டிக்குள்ளேருந்து புறநகர் பகுதிக்கு கூட வந்து டாக்ஸி வராது, போனால் திரும்பி முழுசாக வர முடியாதுன்னு பயப்படுவாங்க. இப்படியான கதைகள் நிறையா சொல்லப்படுது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதிரி பைப் லைன் கொடுத்துருக்கிறாரு, ரோடெல்லாம் போட்டுக்கிறாங்க, மத்திய அரசு ஏகப்பட்ட நிதி ஒதுக்கி இருக்குது, இவ்வளோ செஞ்ச பிறகு மக்கள் விட்டுருவாங்களா அப்படியே ஒரு கேள்வி வருது இல்லை. நீங்கள் என்ன ஆனால் பண்ணுங்க, எண்ட் ஆஃப் த டே பசிக்குமா இல்லையா, சோறு வேணுமா வேணாமா, சோறு வேணா வேலை வேணுமா வேணாம். அதான் ரேஷன்ல கோதுமை போடுறோம், 5 கிலோ கொடுக்குறீங்க, 5 கிலோ வச்சு எப்படிங்க சாப்பிடுறது, 5 கிலோ இலவசம், மீதி காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். மீதி காசு கொடுத்து வாங்கினா எனக்கு வேலை வேணுமே, வேலை இருந்தால் தானே நான் கூலி கிடைக்கும். இதில் கொடுமையுன்னு கொடுமைங்க, உத்தரப்பிரதேசத்தில் அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்குறேன், என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸரு அந்த ஏரியாவில் இருக்க பாஜகவை சேர்ந்த பூத் ஏஜெண்டெல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, இங்கே பாருங்க, வந்திருக்க எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சரக்கு கிரகெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் முகத்தை காமிச்சு பழக்கப்படுத்திக்கிங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இந்த சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு சொல்கிறாரு. அந்த அமௌண்ட்டை கேட்டவொடனே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சு. கான்ஸ்டபிளுக்கு 50 ரூபாயும் சரியா, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபாயும், சப் இன்ஸ்பெக்டருக்கு 500 ரூபா, இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் 500 ரூபா தானே, 500 ரூபாய்க்கு மேலாம் கொடுங்க. இங்கே நம்ம ஊரில் சும்மா பிடிச்சாலே 4 கோடி ட்ரெயினில் பிடிச்சேன்றாங்க. அந்த போலீஸை நான் கிண்டல் பண்ணல, அங்கே வருமானமே அவ்வளோதான் இருக்குங்க, வருமானமே அவ்வளோதான் இருக்குது. 2019 எலெக்ஷன் அப்போ NDTV ஒரு பேட்டி எடுத்து போடுறாங்க, ஒரு தாத்தா ஒருத்தர் ஒரு கண்ணை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு ஒரு ஓரமாக. என்ன அவருக்கு வேலையானா, அந்த ஒரு ஒன் வீக் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு அந்த எலெக்ஷன் பூத்து பக்கத்துலேயே யாரும் வராமல் பார்த்துக்கணுமா சரியா? சரி, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னு, 500 ரூபா அப்படின்னு டெய்லி கொடுத்துருவாங்களான்னு, இல்லை மொத்தம் ஒரு வாரத்துக்கும் சேர்த்தே 500 ரூபா தானே. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே வேணாங்க. சென்னையில் இன்னும் சொல்கிற ரொம்ப சிம்பிளாக, ஒருத்தன்ட்ட பைக் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குன்னா இந்த ரேப்பிடோ ஆப்பை போட்டான்னு வைங்களேன், ஒரு 4 மணி நேரம் சுற்றி வந்தால் 500 ரூபா சம்பாதிச்சிருவான். அங்கே ஒரு வாரம் ஃபுல்லாகவே சேர்த்து 24 ஹவர்ஸ் கூலியே எவ்வளவு, 500 ரூபான்ற அளவுக்கு தான் வறுமை அங்கே இருக்குது. எலெக்ஷன் நேரத்தில், எலெக்ஷன் நேரத்துலையே, அப்போ மற்ற நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எலெக்ஷன் டைம் பணம் புழங்கக்கூடிய டைம், அப்போவே ஒரு வாரத்துக்கு 500 ரூபா தான் கூலினா மற்ற நேரத்தில் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்வாதாரம்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அங்கேருந்து சாரி சாரியாக பாவம் அந்த மக்கள் வந்து 1000 கணக்கான கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் வந்து வேலைக்கு வர்றாங்க. 10 ஆண்டுகளில் நிறைய பேர் பிழைப்பது, 10 ஆண்டில் தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இந்த புலம்பெயர் தொழிலாளர்களோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இருக்கும் இருக்கும்னு. அது இப்போ அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ரேலிலையும் தெரியுது, மோடி வந்தால் ஆள் வர மாட்டேங்குது, ராகுல் வந்தால் பேரிகேடெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஆள் வருது, பிரியங்கா காந்தி போனால் அதுக்கு மேலே கூட்டம் வருது. அப்போ இதெல்லாமே கூட்டப்பட்ட கூட்டங்கள் இல்லை, தானாக மக்கள் எழுச்சி அடைஞ்சு போய் அந்த தலைவரை பார்த்துடணும், ஒரு வேளை அவங்களால தான் நமக்கு விடிவு வரப்போகுது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக நம்பும்போது இவர் போய் பாறையில் உட்காந்து தியானம் பண்ணால் இங்கே ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போது சண்டிகார் வந்து ஒரே ஒரு தொகுதி தான், போன முறை BJP தான் ஜெயிச்சது, இந்த முறையும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அவங்க எல்லா இடத்துலையுமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 300 வந்து தாண்டிட்டோம், மீதி இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா. அமித்ஷா சொல்லியிருக்காங்க, நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன், பாஜக வந்து போட்டி போடக்கூடிய இடங்களின் மொத்த எண்ணிக்கை 420, சரி அந்த இதுக்கு இது கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க, வெறும் 420 சீட்டில் தான் போட்டி போடுறாங்க. சவுத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஒரு 40 சீட்டு, கேரளா ஒரு 20 சீட்டு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இது எல்லாமே சேர்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 147 சீட்டு வந்துகிட்ட வந்துடுது, 146 கிட்டத்தட்ட ஒரு 150 வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. நீங்கள் போட்டி போடுற இடத்துல 420 இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த 150 சீட்டு நக்கிட்டு போயிடுச்சு. அப்போ அது 420 150 கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 270 தான் மிச்சம் சீட்டே இருக்குது, அதாவது நீங்கள் போட்டி போட போகிற சீட்டு, ஒருவேளை ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சீட்டே மிச்சம் 270 தான் இருக்குது. இல்லை மகாராஷ்டிரா முடிஞ்சு போச்சு, ஒரிசா முடிஞ்சு போச்சு, பீகார் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே முடிஞ்சு போச்சு, பஞ்சாப் முடிஞ்சு போச்சு, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இதுலேயே இன்னொரு 100 சீட்டுக்கு மேலே காணாமல் போயிடும். அப்போ அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா மிச்சம் 170 சீட்டு தான் இருக்குது. அப்போ நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, அது எப்படிங்க 150ன்றீங்க, இப்போ இந்த கணக்கு வச்சு பாருங்க, இதுலேயே மிச்சம் அவங்க போட்டி போடுற தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற எண்ணிக்கையே 170 தான் வருது. இந்த 170ல என்ன எங்கெல்லாம் நக்கிட்டு போகுதுன்னு தெரியல.
எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் பாஜக முன்னாடியாவது நான் 150 சொன்னேன், 150 தான்னா பெரிய அதிசயம்னு சொன்னேன். இப்போ இந்த வாட்டி நான் இப்போ இந்த 7வது கட்ட தேர்தலுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், பாஜக இந்த முறை இரட்டை இலக்கத்தை தாண்டிச்சுன்னா பெரிய விஷயம், அவ்வளவு தூரம் பின்னாடி போயிரும் போயிடும். அதாவதுங்க இந்தியாவோட தேர்தல்கள் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஸ்வீப் தான், ஒன்று இந்த பக்கம் மொத்தமாக போடுவாங்க இல்லைன்னா மொத்தமாக அந்த பக்கம் போடுவாங்க. இல்லைப்பா நீங்க பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 13 தொகுதி இருக்குது, 4 கட்சிகள் வந்து 4 பிரிவாக போட்டி போடுறாங்க. இப்படி பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறி விட்டது என்றால் பிஜேபிக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க கூடுதலாக சீட் அடிச்சு வர முடியும்லாம் சொல்லப்படுது இல்லையா, பகாலி தளம் தனியாக நிற்கிறாங்க, ஆம் ஆத்மி மேலே இருந்த மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு, அவங்க ஊழலையும் ஒழிக்கலை போதையும் ஒழிக்கலை அப்படி ஒரு நெகட்டிவ் இருக்குது. காங்கிரஸ் கட்சியே உடஞ்சிருச்சு, இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வந்து இப்போ பிஜேபியுடைய தலைவராக இருக்கிறாரு. ஆமாம், அப்போ அவர் வந்து ஆம் ஆத்மியிலேருந்து ஆளத்துக்குறாரு, பிஜேபி இது சிறன்மொழி அகாலி தளத்துலேருந்து ஆளத்துக்குறாரு, காங்கிரஸ்லேருந்து ஆளத்துக்குறாரு, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, இன்னும் பெரிய வெயிட் லிஃப்டராங்க, எல்லாரையும் தூக்குறாரு ஆள வேணா தூக்கலாங்க, ஓட்டி அவங்களா போடுவாங்க, இவர் தூக்கிட்டு வந்து ஆளா போட போறாங்க, மக்கள் தானே போடணும். இது எல்லாத்த விட இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பாஜக மீது பஞ்சாப் வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தில் பெருமளவில் பங்கெடுத்தது வந்து ஹரியானாவும் பஞ்சாபும், சுமார் 800 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க, இதை அவர்கள் இன்னைக்கு வர மறக்கலை. இன்னும் வந்து அந்த MSP கேட்டு போராட்டம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது இன்னும் முடியவும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்து காலிஸ்தான் அப்படிங்கிறதும் அந்த மதம் சார்ந்த ஒரு சிந்தனையும் சீக்கியர்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா பார்க்கக்கூடியது, அந்த காலிஸ்தான் அந்த அகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து கனடாவில் போய் இங்கே காலிஸ்தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கனடா நாட்டு குடிமகன் ஒருத்தரை அவர் பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாருன்னு இங்கே இருக்க உளவுத்துறையை வச்சு அங்கே போய் அந்த ஆளை கொண்டுட்டாங்க. அதை கொன்னதோட காரணமாக கனடாவில் வந்து இந்திய தூதரகத்தை எடுக்க சொல்லிட்டாங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எப்படி இதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் ஒரு கொலையை எப்படி பண்ணலாம், அவன் உன் நாட்டு ஆரிஜினாக இருக்கலாம் ஆனால் அவன் என் நாட்டு குடிமகன், என் குடிமகனை நீ எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு கேட்டு இந்திய தூதரகத்தையே எடுக்க சொல்லிட்டாங்க. உடனே இவர் பதிலுக்கு மோடிஜி வந்து கனடா தூதரகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இவர் இதெல்லாம் போட்டார். இந்த சீனெல்லாம் இவர் போட்டாலும் இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும், நம்மளுடைய அடையாளங்களை அழிப்பதற்காக இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கிற மாதிரி, குஜராத் பஞ்சாப் 2 மாநிலங்கள் இருக்கிற மாதிரி போதைப் பொருட்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. தாய்லாந்து போன்ற போதை மருந்துக்கே புகழ்பெற்ற பெயர் பெற்ற நாடுகள்னு சொல்லக்கூடிய இடத்துல கிடைக்காத போதைப் பொருட்கள் கூட இங்கே கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான், கவர்மெண்ட் ஃபெயிலியர் இல்லைங்க, இது வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு, இது வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு. எதுக்குன்னா ஒரு 2-3 தலைமுறைக்கு இவங்க போதையிலே உட்கார வச்சிட்டோம்னா இந்த தனி நாடு காலிஸ்தான் ஒன்று கேட்குறாங்கல்ல அதை கேட்டு போராடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு இது ஒரு அவங்க ஒரு ராஜதந்திரமாக செய்கிறதா நினச்சி ஒரு 3 தலைமுறையாக பஞ்சாபை வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த போதையிலேருந்து இந்த மக்கள் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து போதை மருந்து பயன்படுத்த மாட்டான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, ஐ சூப்பர்பா அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் ஒருத்தன் போதையில் பொருளை பயன்படுத்துகிறான் அப்படின்னு தெரிஞ்சு அடப்பாவி இந்த குடும்பத்தில் இருந்துட்டு எப்படா நீ உங்கள் அப்பாலாம் எவ்வளோ நல்லவர், நீ அவர் ஒரு டீ கூட குடிக்க மாட்டார் வெளியே, எதுனா டீ குடிக்கிறதா காஃபி குடிக்கிறனா கூட வீட்டில் வந்து தான் குடிப்பார், நீ என்னடா இப்படி போதைக்கு அடிமையாயிட்ட அப்படின்னு நம்ம இங்கே பேசுவோம். அங்கே வந்து ஒரு பையன் அது மாதிரி போதை பழக்கத்துக்கு இல்லாமல் இருந்தால் அது பெரிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பரவி போச்சு. அது பஞ்சாபை பொறுத்தவரை நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்டை வேணால் சொல்லுங்கள் வந்துடுவார் அப்படி இப்படின்னு சொல்லலாம், பஞ்சாபில் ஒத்த சீட்டு கூட வராது பிஜேபி, ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. பல்வேறு காரணங்கள், நம்ம சொன்ன மாதிரி விவசாயிகள், அந்த காலிஸ்தான் எதிர்ப்பு விஷயம், இப்படி பல்வேறு காரணங்களால பார்த்தீங்கன்னா பிஜேபி மீது கடும் கோபத்தில் இருக்காங்க, ஒரு சீட் கூட வராது. ஆனால் டெல்லியில் 7-7 அடிச்சிட முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ எப்படி கேட்குறேன்னா இப்போ 2019 தேர்தலில் 50% மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி. இப்போவும் வந்து அங்கே எப்படி மனநிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், சென்ட்ரலாக வந்து நாங்கள் பிஜேபிக்கு, ஸ்டேட்டாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு, இப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இயல்பா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு, இயல்பா ஜெயிக்கிறதுக்கு அது என்னங்க பிஜேபி ஓட்னா, அது என்ன பிஜேபி ஓட் பேங்கா, ஓட் பேங்க் வேற, தேர்தல் நேரத்தில் உழுவுற ஓட்டுன்றது வேற. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா எப்போது பார்த்தீங்கன்னாலும் ஒரு 30% ஓட்டு வந்து எப்போதுமே டிஎம்கேக்கு தான் விழும், இன்னொரு 30% ஓட்டு எப்போதுமே ஏடிஎம்கேக்கு தான் விழும், மீதி இருக்கிற 40% வந்து எந்த பக்கம் போடுறதுன்னு முடிவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஆட்சி மாறும். அங்கேயும் அதே தான், அங்கே வந்து பிஜேபியோட ஓட் பேங்க் கிடையாது அந்த 50%. இங்கே வந்து ஒரு 10-15-20% வந்து பிஜேபி ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அதுவும் வந்து இந்த 2014 இந்த தாத்தாவை கூப்பிட்டு வந்து படுக்க போட்டு ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூத்தடிச்சதுல தான் கொஞ்சம் பேர் வந்து
ஆம் ஆத்மியா பாஜகவா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு குழப்பத்துக்கு வந்து வந்தாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சாரை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் இதெல்லாம் பண்ணாரா, காங்கிரஸே கவிழ்க்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தாருன்றதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் உண்மையாக இருந்தாலும் டெல்லி மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு மனிதன் வந்து தன் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை தன் மனைவி குழந்தைகளுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட்டான்னு வச்சிங்களேன், அவன் கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் அப்பா வந்து டெய்லி ராத்திரி 11 மணி தான் வருவார், 12 மணி தான் வருவார்னா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுபோல இவர் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடிதண்ணீர், அப்புறம் மின்சார கட்டணங்கள், தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆமாம், ஏன்னா அந்த யமுனா உள்ள யமுனைன்னு ஒரு நதியே ஓடுது, ஆனால் அந்த தண்ணியை வாயில் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பொல்யூட்டட் அது ஃபுல்லாக. இந்த யமுனை ஆற்றிலே அப்படின்லாம் பாட்டெலாம் வேறு பாடுவாங்களே, அந்த யமுனை நதியே டெல்லிக்குள்ளே தான் ஓடுது. அதை நான் டெல்லி போயிருக்கும் போதெல்லாம் பார்த்தேன். நான் டெல்லி போயிருக்கும் போதுனா நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே அது கன்றாவியாக இருக்கும், நம்ம கூவத்தை விட கேவலமான சாக்கடை மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக நிறைய ஓடும், இங்கே கொஞ்சம் கம்மியாக ஓடும் அங்கே நிறைய ஓடுன்னு. அப்படி ஒரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு தண்ணி வசதியை சரி பண்ணி கொடுக்குறாரு. டெல்லிக்கு தண்ணிக்கு யமுனை நதியை தவிர வேறு சோர்ஸே கிடையாது. கரண்ட்டை போகிறாங்க, கரண்ட் பில்லெல்லாம் பெருமளவில் குறைச்சிருக்கிறாரு. ஏன்னா டெல்லியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கரண்ட்டு கன்சம்ஷன் வந்து எப்போவுமே ஜாஸ்தி. சம்மர் வந்ததுன்னா கடுமையான சம்மராக இருக்கும், நீங்கள் ஏசி இல்லைனா செத்துருவீங்க, அந்த மாதிரி ஒரு வெயில் இருக்கும். அதே நேரத்தில் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா வீட்டுக்குள்ளே ஹீட்டர் போடாமல் நீங்கள் இருக்க முடியாது, அவ்வளோ குளிர் அடிக்கும், ஹீட்டர் இல்லாமல் நீங்கள் உள்ளே இருக்கவே முடியாது. ஏன்னா நம்மலாம் வந்து போர்வை அதிகம் போனால் கம்பளி போத்திப்போம், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜாயின்னு ஒன்று இருக்குது. ரஜாயினா எப்படி இருக்குன்னா பெட் இருக்குல்ல, பெட் வந்து இவ்வளோ தான் திக்னஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று தச்சு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தான் போர்வை மாதிரி போத்திப்பாங்க. அதை போத்தினாலும் குளிருங்க, அதுக்கு மேலே ஹீட்டர் போடணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வருஷம் பூரா கரண்ட்டு யூஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் டெல்லியில் உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழல். அந்த இடத்துல மின்சாரத்தோட விலையை குறைக்கிறாரு. மெடிக்கல் முக்கியமாகவே இப்போ அந்த இது பிஹெச்யு சிஸ்டம், நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணி பல வருஷமாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க இப்போ தான் அதெல்லாம் யோசிக்கிறாங்க. சுகாதார நிலையங்கள் நிறைய இடங்கள் அது வச்சா என்ன ஆகுனா ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு சுகரு பிபி இதெல்லாம் அங்கேயே போய் பார்த்துக்கலாம். சுகர் பிபிக்காக மாத்திரை வாங்குறதுக்கு நீங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும், யாருமே நகர முடியாத அளவுக்கு. அதை இப்போ தான் அவங்க உணர்ந்து அங்கே டெல்லியில் அதெல்லாம் கொண்டாடுறாங்க. பள்ளிகளை பூரா கிட்டத்தட்ட அது தனியார் பள்ளிகளை எல்லாம் தாண்டின அளவுக்கு ஒரு தரத்துக்கு உயர்த்தி இருக்கிறார். இவ்வளோ விஷயமும் இந்த ஆட்சியில் அவர் பண்ணியிருக்காருன்றத பார்க்கும்போது எல்லாருமே அவர் வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் பார்க்குறாங்க. மோடிஜி மாதிரி பலப்பலான்னு கலர் கலரெல்லாம் அவர் ட்ரெஸ் போடுறதில்லை. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா, பார்த்தா அவரை வந்து ஒரு தடவை சொல்லிட்டார் இவர், யார் நம்ம மோடிஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சிஏஏ ஏஜென்ட் அப்படின்றாரு. நான் கூட அப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டேன், யோ அவரை பார்த்தா சிஏஏ ஏஜென்ட் மாதிரி இல்லை, எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி தான் இருக்காரு. சாதாரண ஒரு சட்டை, சாதாரண ஒரு பேண்ட்டு, ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்றதுக்காக ஒரு தனிப்பட்ட அடையாளத்தில் கூட எந்தவித உடைகளும் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையாவது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான் அந்த பளீர் வெள்ளையில் வேஷ்டி சட்டை அப்படின்னு ஒரு அடையாளமாக அது யூனிஃபார்ம் மாதிரி ஆமணியர்களே அப்படி இருப்பாங்க, நம்ம லோக்கல் கட்சிக்காரங்களே அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் அந்த இப்போ சட்டையே அந்த துணி எங்கே தான் வாங்குறாங்கன்னு தெரியல, உள்ள ஃபோட்டோ வச்சு எல்லாரும் அந்த கட்சி தலைவர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, நேராக பார்த்தாலே பேக்கெட்டில் அந்த ஃபோட்டோ தெரியுன்ற அளவுக்கு அப்படி ஒரு அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி காவல்துறைக்கு காக்கி ட்ரெஸ்ஸோ, நீதித்துறைக்கு கருப்பு ட்ரெஸ்ஸோ, அது மாதிரி அரசியல்வாதிகள்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறதுன்றது இங்கே இதாகிடுச்சு. அங்கே டெல்லியில் நாட்டின் தலைநகரில் ஒரு சீஃப் மினிஸ்டர் எந்த வித படோடபமும் இல்லாமல் அவ்வளோ எளிமையாக இருக்கும்போது அந்த ஆழத்துக்கு நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அவன் சும்மா இருப்பானா? அதனால் டெல்லியிலலாம் சுத்தமாக வாஷ் அவுட் தான். சரி, இப்போ இது சொல்லுங்கள், இப்போ June 1 அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, இந்தியா கூட்டணி டெல்லியில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, நாங்கள் கூட்டம் போட்டோம்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை என்ன எது பிரிச்சுக்கிறது ஜெயிச்சுட்டா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த கூட்டம் எதற்காக? இவங்க ஜெயிக்க போகிறாங்க, அதுக்காக கூட்டம் போடுறாங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல, அதனால நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டீங்க, சரியா? நீங்கள் எப்படியும் ஜெயிக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டீங்க. அவங்க எப்படியும் ஜெயிக்க போகிறோன்னு முடிவாகி போச்சு, யாரை நிறுத்துறது அப்படின்னு அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது.
270 சீட்ஸுக்கு கிட்ட காங்கிரஸ் வந்தால் தான், 250 சீட்டுக்கு மேலே காங்கிரஸ் ஜெயிச்சாதான் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பாங்க, ராகுல் பிரதமராக உட்காருவார். கம்மியாக இருந்ததுன்னா உட்கார மாட்டாங்க. 200 கம்மியாக இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு பேச்சுக்கு காங்கிரஸோட மொத்த வெற்றி பெற்ற இடங்கள். ஏன்னா இப்போ இவங்க வந்து ஒரு 320 இடங்களில் காங்கிரஸ் தனியாக காங்கிரஸ் மட்டுமே போட்டி போகிறது 320 இடம். ஒருவேளை ஒரு பாதி சீட்டு எப்படின்னு ஜெயிப்பாங்கன்னு வைங்களேன், அப்படின்னா கூட 160, அதுக்கு மேலே பெருசாக நம்பர் வராமல் ஒரு 170 180 நின்றுச்சுன்னு வைங்களேன், ராகுல் வந்து பிரதமரெல்லாம் உட்கார மாட்டார். ஏன்னா அது வந்து எப்போதுமே தலைக்கு மேல கத்தின்ற மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கும். இன்னொரு கட்சியை நம்பிதான் இருந்தாலும் அரவணைச்சு கொண்டு போற பக்குவம் இல்ல, அந்த பக்குவம் இருந்தாலும் அவங்களுக்கு காங்கிரஸுக்குன்னு ஒரு கெத்து வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க சில இடங்கள்ல பிஜேபி வந்து கொஞ்சம் கணிசமான சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட அது தனி பெரும்பான்மையாக இல்லைன்றதுனால வேற ஒரு கட்சியை ஆட்சியில உட்கார வச்சுட்டு இவங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு பின்னாடி நிற்பாங்க. அதை போன்ற ஒரு வேலையை செய்வாங்க. இல்லைன்னா இவர் கார்கே கூட உட்கார வைப்பாங்களே தவிர, ராகுல் வந்து 273 மேலே இருந்தால் மட்டும்தான் அவர் நேரடியாக உட்காருவார், இல்லைனா அவர் உட்கார மாட்டார். அது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு, அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உண்மையாக இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது ஒரு கட்சியை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இப்போ எப்படி பார்த்தாலும் சரி 150 சீட்டு காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம ஒரு கணிக்கிறோம் அப்படின்னு வைங்க, இதுக்கு அடுத்ததுன்னு போனீங்க அப்படின்னு சொன்னாலே மம்தாவா 25 சீட்டு தான் வர முடியும், 23 தான் வர. இல்லை காங்கிரஸ் தவிர மீதி எல்லா கட்சியுமே 20+ தான் வாங்க முடியும். ஆமா, ஏன்னா அவங்க வேற யாருன்னு வர முடியாது, வேற யாரை முன்னிறுத்த முடியும், அப்படி தேவையே இல்லையே. இப்போ மம்தா விட்டுருங்க, அவங்க வந்து நான் கூட்டணிக்குள்ளேயே வரல, வெளியே இருந்து தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு, நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை அப்படின்ட்டாரு. ஸ்டாலினும் அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஸ்டாலின் அவருக்கு எதுவும் சொல்லலை சரிங்களா. நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு, கன்வீனர் ஆஃப் தி இந்தியா பிளாக். அகிலேஷ் அவரு அவங்க ஸ்டேட் இப்பதான் அவரு ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே மொத்தமே 40 சீட்டு தான் வரும்னாலும் கூட தேஜஸ்வியும் அதே மாதிரி அவரு இப்பதான் ஸ்டேட்டை ரெக்கவர், மத்த எல்லா கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய இடங்களை ஸ்டேட்ல இப்பதான் ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க, ஸ்டேட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இப்போ ராகுல் மட்டும் தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஒரு வாய்ப்பாக ஸ்டாலின் கூட முதலமைச்சர் ஆகலாம். சரி ஓகே, அது நம்ம அதை பின்னாடி பேசுவோம், ரிசல்ட் வந்து பேசுவோம். இப்போ வெற்றியா தோல்வியா என்பதே இன்னும் அது முடிவாகாத நிலைமையில இருக்கு. இல்லை வெற்றி வந்து இந்தியா கூட்டணிக்கு முடிவாகி போயிடுச்சுங்க, 300 தாண்டிடும். இந்தியா கூட்டணி வந்து 300 தாண்டுன்றது 5 தேர்தலில் பார்க்கக்கூடிய ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போதே தெரியுது. எப்போது அது என்னன்றது இப்போ நம்ம பேசக்கூடாது, ஏன்னா பேசுவோம் பின்னாடி விரிவா, அது இன்னொரு விரிவாக பேசுவோம். அவங்க அதுக்கு தான் பயந்து அந்த நம்பரை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் வெளியிட மாட்டேன்னு சொன்னாங்க, 1 ஓட்டு அதிகமா வந்துருக்குதுன்னு இருக்கட்டுமே, ஒரு பெரிய அண்டால ஒரு 2 ஸ்பூனு எண்ணெயை ஊத்திட்டாருன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அது அதை சரி செய்யணும், இல்லைன்னு சொல்லல, அதை அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் இப்போதைக்கு அது என்னன்றத பாக்குறத விட வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. சம்பந்தம் இல்லாம இந்த மனோஜ் பாண்டேன்னு இருந்த ஒரு தரைப்படை தளபதியை 1 எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆமா, ராணுவ தளபதியை வந்து பதவி நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள், வேற ஏதோ மோடி பிளான் பண்றாருலாம். ஆமா, ஒருவேளை மிலிட்டரிய வச்சு பார்லிமெண்டைய கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு கூட பிளான் பண்றாரோ என்னவோ, யாருக்கு தெரியும். அதாவது கல்லு குடிச்ச குரங்க தேலு கொட்டினா அது என்ன பண்ணுன்னு நான் யாருக்குமே தெரியாது. சும்மா இருக்கிற குரங்கே என்ன பண்ணுன்னு தெரியாது, அது கல்லை வேற குடிச்சிருக்கு, தேலு வேற கொட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஏகப்பட்ட டார்ச்சர்ல இருக்காரு. இப்போ அத்வானி வாஜ்பாய் போன்றவரெல்லாம் ஆட்சியை விட்டு போனவங்கன்னா நிம்மதியாக போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இவருக்கு அப்படி போக முடியாது, பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. ரஃபேலில் ஆரம்பித்து எலெக்ஷன் பாண்டு வர 1000 கூத்தடிச்சு வச்சிருக்கிறாரு. இவர் வந்து வீட்டில் போய் உட்கார முடியாது, தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அந்த பயம் இருக்கும். நீங்கள் அதாவது வாஜ்பாய் அத்வானி போன்றவர்களுக்கு அந்த மாதிரி பயமாவது கிடையாது. சரி தோத்தா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு வாஜ்பாய்லாம் போய் முட்டியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி முட்டியை பண்ணிட்டு சரி பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரும் போயிட்டாரு. அத்வானி இப்போ போய் அவர் தனியாக போய் உட்காந்துக்கிட்டாரு. இவர் அது மாதிரி போய் உட்காந்துட முடியாது, அதுதானே பிரச்சனை. இந்த டியோ இருக்கு, மோடி அந்த அமித்ஷா பிளஸ் நிர்மலா, யாரும் சும்மா வீட்டில் போய் உட்காந்துட முடியாது. செஞ்சு வச்சிருக்கிற கூத்து அந்த மாதிரி, அதுக்கு ஆட்சி மாறுவதன் மூலமாக வீட்டுக்கு போயிடுவோன்ற பயம் கிடையாது, ஜெயிலுக்கு போவோன்ற பயம் ஜாஸ்தி. இப்போ June 4 இந்த விவாதங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.